இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசங்கள். கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இருக்கக்கூடிய அற்புதமான மந்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கப்போம். இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகணமான மந்திரம். பிரிந்தவா கூட ஒன்று சேர்கிறதுக்குண்டான அற்புதமான மந்திரம்னு சொல்லுவேன். இந்த மந்திரத்தை எப்படி ஜபிச்சுக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கப்போம். வீட்டில் சுவாமி படம் இருக்கும், அந்த சுவாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கணும். ஒரு கோழத்தை நட்சத்திரம் மாதிரி போட்டுக்கணும். அதை பழகையில் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி போட்டுன்னு அந்த பழகை மேலே வெத்தலை வச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா வாழையில, அப்படி இல்லைனா மா இலை, அப்படி வச்சுட்டு அது மேலே ஓம் காமத்தாய நமக, ஓம் காமத்தாய நமக, ஓம் காமத்தாய நமகங்கிற மந்திரத்தை ஜபிச்சுட்டு அந்த குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வச்சுக்கணும். பிரதானமாக சின்ன சின்ன சண்டைகள் வந்து பிரிஞ்சிருக்கிறவா, கணவன் மனைவியில் ஒற்றுமை இல்லாத இருந்துருக்கிறவாளுக்கு இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம். பசுமாடை மனசில் வேண்டிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது குடும்ப ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பசுமாட்டுக்குள்ளே எல்லா தெய்வங்களும் இருக்குது, நீங்கள் என்ன வேண்டுறளோ அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். அதை முடிச்சுட்டு பால் கல்கண்டு பழம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். இந்த தினம் தினம் சொல்லிக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு உண்டான அற்புதமான மந்திரம். 27 தடவை சொல்லிக்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் வேல் வேல் முருகன் வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.